करधृतशरचापम् कञ्चपत्रायताक्षम् जितनिशिचरवर्गम् जन्मना सिद्धशीलम् जनयदुमदभीष्टम् जानकी भागधेयम् परम करुणामूर्तिया में श्री सीताराम अनुग्रह कुटे ब्रह्मविताह पटे उयर्त मंगल कर्मा उपनयनम उपसमीपे नयनम आचार्य मंगल कर्मा उपनयनम आचार्य सोचारे ब्रह्मोपदेशे काल लंबी पूजा पड़ी अंद गायत्री मंत्र उपदेश ब्रह्मचर्य नियम वेद अध्ययन पड़न ब्रह्मचारी धर्म अभी आचार्य सर मंगल कर्मा आचार्य वेदाध्ययन पड़े ब्राह्मण्यम बहुभिरवाप्यते तपोभिहिन्ने ब्राह्मण जन्मा रोम उयर् जन्मा गर्भार अधिक गुणम आरोग्यमिकाले शास्त्र उपनयन सरिया पड़ी नी वाजपेयी प्रयोजन अमुपनी जन्म कई சின்னதும்பெருசுமா உபநயனத்திலேயே ஆயுஷ்யம் தீர்காயுசம் இது அக்ரியம் 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 இல்ல அக்ரியம் சொல்லணும் அக்ரியம் அப்படின்னா முன்னிலை எதுலையுமே ஃபார்வேர்டுங்கிறாலும் கோ ஃபார்வேர்டு அப்படிங்கிறாலும் எதுலையுமே முன்னிலைப்படுத்தும் இந்த காயத்ரி மந்திரம் அக்ரியம் பிரதிமஞ்ச சுப்ரம் இந்த சுத்தமான இந்த உபநயனம் எனக்கு பலம் அஸ்து தேஜா ஆயுசு பலம் தேஜஸ் எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பூணல் போட்டுக்கிறதுங்கிறது யஜ்ஞோபவீதத்துல ஒரு அங்கம்தான் இந்த உபநயனத்துல இந்த யஜ்ஞோபவீதம்ங்கிறது அங்கம்தான் காயத்ரி தான் ரொம்ப முக்கியமானது காயத்ரி தான் அஞ்சு பாதங்கள் உடையதான இந்த காயத்ரி பஞ்சாவசானா காயத்ரி பஞ்ச பாதக ராசி அஞ்சு விதமான மகாபாதகங்கள் எல்லாம் போய்விடும் காயத்ரி மந்திரம் அதை இங்க பிரம்மோபதேசம் பண்ணாதான் வேதாத்தியனத்துக்கு அவன் அதிகாரியாக ஆறான்
வேதாரம்பம் அப்படின்னே முதல் ஆவணி ஆவணத்துல அது வரைக்கும் இப்ப வேதம் சொல்லக்கூடாதவன். சந்தியாந்தனம் தான் பண்ணிட்டு இருக்கணும், சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கணும், புருள சூக்த கிளாஸோ ருத்ர கிளாஸோ ஆவணி ஆவட்டம் ஆனாதான் ஆரம்பிக்கலாம். வேதாரம்பம்னு பிரதம சிராவணம்னு அதுக்கு விசேஷமான விதி இருக்கு. ஒரு ஸ்கூல்ல கொண்டு இப்ப சேர்க்கறதானா ஸ்கூல்லயே யூனிஃபார்ம் எல்லாம் இப்ப விற்க ஆரம்பிச்சுட்டா, படிப்பை தவிர பாக்கி எல்லாம் ஸ்கூல்லயே கிடைக்கிறது. கையில இருந்து ஷூல இருந்து சாக்ஸ்ல இருந்து எல்லாம் அவ விற்கிறது தான் வாங்கணும், வெளியில வாங்கினா ஒத்துக்க மாட்டோங்கிறா. ஸ்கூல் பேக் வரைக்கும் எல்லாமே அவ கொடுத்து ஒரு ரெடி பண்றாளோ, பெல்ட் டை பேட்ச் என்னெல்லாம் உண்டோ எல்லாம். இது இந்த சம்ஸ்காரம் எங்கே வந்ததுன்னா வைதிக சம்ஸ்காரத்துல இருந்துதான். வேதாத்தியனம் பண்ண போறான் அப்படின்னு சொன்னாலே வஸ்திரம் கட்டிக்கணும், முழங்கால் முழுந்தான் கட்டிக்கணும் பிரம்மச்சாரி. இந்த வஸ்திரத்தை அம்மி மேல வச்சு இடுப்புல கட்டி விடுறார் அப்பா, ஆச்சாரியன் தான் கட்டி விடுறார். என்ன சொல்லி கட்டுறாருன்னா, சோமனுக்கு பிருஹஸ்பதி ஒரு சமயம் கொடுத்தார் இந்த வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை நான் உனக்கு கட்டி விடுறேன். அப்புறம் பெல்ட் கட்டி விடுறா இல்லையா ஸ்கூலுக்கு, அதுதான் இந்த மிஞ்சி பில் பில்லுனால இடுப்புல கட்டி விடுறாலே அதுதான் அப்புறம் பிற்காலத்துல பெல்ட்னு வந்தது. இந்த வஸ்திரம் அபிராமம் இருக்கிறதுக்காக அதை வச்சுக்கிறது, மாந்தோல் போத்திக்கிறது, அதுதான் யூனிஃபார்ம். வேதாத்தியனத்துக்கு மாந்தோல் இப்ப போத்தின் போக முடியாது, அதுக்காக சின்னதாக பூனல்லையே சேர்த்துக்கிறது. கையில பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னா பலாச தண்டம் வச்சுக்கணும் கையில, ஒரு ஐடென்டியர். அதுக்காக கையில சோமன் கொடுக்கறதானே வனஸ்பதி கொடுக்கறதானே பலாச தண்டத்தை, இதெல்லாம் பகவானே வந்து பூலோகத்துல பிறந்தாலும் அவருக்கும் உண்டு. உபநயன சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ஸ்ரீராமருக்கும் நடந்தது, கிருஷ்ணருக்கும் நடந்தது. விசேஷமாய் வாமனமூர்த்திக்கு பாகவதத்துல இந்த உபநயனத்தை பத்தி 10 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கான். பிரஹஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ ததாதி ததவு கிருஷ்ணாஜினம் பூமி தண்டம் சோமோ வனஸ்பதி கௌபீனா சாதனம் மாதா ஜௌஷ்சத்ரம் ஜகதபதேகே கமண்டலும் வேதகர்பா குஷான் சப்தர்ஷயோ ததுஹு அக்ஷமாலாம் மகாராஜே சரஸ்வதி வியயாத்மனஹ தஸ்மா இத்யுபநீதாயே அக்ஷராட் பாத்ரிகா மதாதி பிக்ஷாம் பகவதி சாட்சாதி உமாதா தம்பிகாசகி அப்படின்னு அழகாய் வாமனமூர்த்தியோட கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பகவான் வந்து சிரவண துவாதசியில அவதாரம் பண்ணினார். பண்ண அதுதான் ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறான். நம்ம ராமநவமி கோகுலாஷ்டமியோட தமிழ்நாட்டில் நிறுத்தினதும் கேரளத்துல இன்னொரு அவதாரத்தை விசேஷமா கொண்டாடுறான், அதுதான் ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகைன்னா மகாபலி கோலம் அதோட நிறுத்திக்கிறா. வாமனாவதாரம் நடந்த தினம் ஸ்ரோணாயாம் சிரவண துவாதசியாம் அப்படின்னு அன்னைக்கே அந்த வாமனமூர்த்தியையும் அந்த வாமனமூர்த்தியை கொண்டாடினே மகாபலியையும் நினைக்கிறது, அந்த ராஜாவை நினைக்கிறது. அந்த உபநயனம் கஷ்யபருடைய கிரகத்துல பகவான் வந்து அவதாரம் பண்ண காலத்துல சித்தாசிரமே அங்க நடந்துதான் இந்த பூனல பிருஹஸ்பதி தேவகுருவான பிருஹஸ்பதி கொண்டு வந்து கொடுத்தாராம் பகவான். இன்னைக்கு நானும் 100 பூனல் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உபநயனத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்கறது குழந்தைக்கு, குழந்தைக்கு அது காலத்துல நடக்கிறது. இங்க ஹரியண்ணா பேரனுக்கு ஹரியண்ணாவோட பக்தி சொல்ல முடியாது. அப்படி ஒரு ராமநாம நிஷ்டரவர், அப்படி ஒரு அவருடைய சிரத்த, அவருடைய வழியிலேயே அவரோட தம்பிகளா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரையும் நல்வழிப்படுத்திட்டு நல்லதையே போது சொல்லிட்டு பிரச்சனை இருப்பா. அதுவும் சேகராத்துல சப்தாகம்னா ஒரு கையா இருப்பா, சப்தாகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா பைய மாட்டின்ட்டு காலத்தால் பாராயணத்துக்கு கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டா, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும், நான் போய் புஷ்பம் வாங்கிட்டு வரணும்னு நித்தியம் போய் 7 நாளைக்கும் அதெல்லாம் நினைச்சு நினைச்சுதான் ஓடி வந்தேன். இப்போ உபநயனம் சப்தாகம்னா அவர் சொல்லுவார், நான் ஆரம்பிக்கிறேனே தவிர ஹரியண்ணா தான் நடத்துறார் சப்தாகம் எல்லாம், அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்க புஷ்பமோ பழங்களோ எல்லாமே என்பார். அது போல அவருடைய பிள்ளைய பாலாஜி ரொம்ப சொல்ல சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னே அப்பாவுக்கு அப்படி ஒரு சிஸ்பூஷம் பண்ணிட்டு அப்பா மனம் போறாம அப்படி இருந்து அம்மாவுக்கு அப்படி நடந்துட்டாரு, இப்ப அப்பாவுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்திலே முடிச்சு இருக்காரு. உபநயனம் நடக்கிறது ஆசீர்வாதம் பண்ணுவோம் தான் சொன்னார் ஹரியண்ணா, இல்லன்னா நான் வருவேன் உபநயனத்துக்குன்னு சொன்னேன். கூப்பிட்டாலே வரத்துக்கு நமக்கு சங்கோஜம் உண்டு, அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போறது இல்லை. ஆனா ஹரியண்ணாவோட பேரனுக்கு பூனல் அவர் வீடியோ கால்ல அவ்வளவு சத்தையா முடியாம பேசினாருங்கிறது கட்டாயம் நான் வரே குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு வந்திருக்கேன். பிரஹஸ்பதிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ பூனலுக்கு வருதுன்னா என்ன கொடுக்கறது, அதுவும் நான் ஒரு வைதிகன் யஜ்ஞ தீட்சிதன், நான் என்ன கொடுக்க முடியும். நூற்றதான பூனல், இந்த பூனலுக்கு சண்ணவதினு பேர், 96 சம்ஸ்காரங்கள் இருக்கு இந்த பூனலுக்கு, பஞ்சிலேருந்து நூலாக்குறதுல இருந்து அந்த உபநயனம் உபநயனத்துக்கு அந்த நூத்த பூனலை பிருஹஸ்பதி கொடுத்தா, மேகலேருந்து
இடுப்புல கட்டிக்கிறது அத கஷ்யபர் அவ அப்பா கட்டி கொடுத்தார் அவ அப்பா அந்த இஞ்சி பிள்ளை இடுப்புல போட்டிருக்கே அதை அவ அப்பா பண்ணி கொடுத்தார் கிருஷ்ணாதினத்தை பூமி தேவி கொடுத்தாலாம் வாமனமூர்த்திக்கு அதோ கிருஷ்ணாதினம் பூமி சோமனான வனஸ்பதி தேவன் அவன் கையில பலாசு தண்டத்தை அவரே கொண்டு வந்து கொடுத்தார் வாமனமூர்த்திக்கு தண்டம் சோமம் வனஸ்பதி ஒத்தொத்தர் ஒன்னு பண்றதே அந்த அதிதி அம்மாள் என்ன பண்ணினான்னால் மங்கள ஸ்நானமாயி உபநயனத்துக்கு ரெடியான பையனுக்கு தன் பட்டுப்புடவையை கிழிச்சு ஒரு கௌபீனம் கட்டி விட்டாலும் குருவாயிருப்பாதனம் ஜெகதே அந்தரிக்ஷ தேவதேனு பரமேஸ்வரனுக்கும் பேர் பரமேஸ்வரன் கொண்டு வந்து கொடை கொடுத்தாராம் வாமனமூர்த்திக்கு பரமேஸ்வரன் வந்து வாமனமூர்த்திக்கு உபநயனத்துல ஏன்னா பிக்ஷைக்கு போற காலத்துல வெயில்ல உச்சி வெயில்ல தான் பிக்ஷைக்கு போகணும் இஞ்சவர்த்தி காத்தாலேயே போலாம் பிரம்மச்சாரி காத்தால போக கூடாது பதினோரு மணிக்கு மேல சமையல் ஆயிருக்கணும் அங்க பூஜை ஆயிருக்கணும் அந்த காலத்துல பதினொன்னு 12 மணிக்கு தான் சன்னியாசியும் பிரம்மச்சாரியும் பிக்ஷைக்கு போற காலம் இந்த காலத்துல சொல்றேன் 12 மணிக்கு மேலதான் போகணும் ஒரு காலம் அந்த கிரகஸ்தா சாப்பிட்டிருந்தா என்ன பண்றதுன்னா பரவாயில்ல சன்னியாசிக்கு போடுன்னு ஏன்னா அவருக்கு குடும்பம் கிடையாது சமைக்க முடியாது ஆள் வச்சு சாமானிய சன்னியாசியா இருந்தாலும் ஆனால் அவளுக்கும் எடுத்து வச்சுடலாம் ஒரு நாள் சன்னியாசி கிராமத்துல சுத்திட்டு இருக்காருன்னா ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம் 12 மணிக்கு மேல வந்தாரானா பிரம்மச்சாரியா இருக்கட்டும் சன்னியாசியா இருக்கட்டும் பிக்ஷை போடுறது வெயில்ல போகணுமேங்கிறதுக்காக கொடை ஒண்ணு கொடுக்காரு வாமனமூர்த்தி கையில கொடை வச்சிருந்திருக்கா அந்த கொடை அந்தரிக்ஷ தேவதையான பரமேஸ்வரன் கொடுத்ததா கௌபீனா சாதனம் மாதா ஜௌஷத்ரம் ஜகதபதேகே கமண்டலும் வேதகர்பா வேதகர்பனான பிரம்மதேவன் கமண்டலு தங்க கிண்டி கொடுத்தார் வாமனமூர்த்திக்கு சரஸ்வதி பாட்டி வந்து ருத்ராட்ச மாலை ஜபமாலை கொடுத்தா அக்ஷமாலாம் மகாராஜே சரஸ்வதி வியாத்மனஹா குஷானி சப்தரிஷயோதது இனிமே தர்பாசனத்துலதான் உட்காரணும் ஜபங்களோ வேத பாராயணங்களோ பண்றதுக்கு ஆசனம் போட்டுக்காத இருக்கக்கூடாது அதே சப்தரிஷிகள் கொண்டு வந்து கொடுத்தால் தர்பாசனத்தை பிக்ஷை எடுக்கணும் மாதிரி பிக்ஷை எடுக்கணும்னா பாட்டி எந்த குடும்பமா இருக்கட்டும் வெள்ளி தம்பாலும் தான் வாங்குவா வசதி இருந்தாலும் இல்லைனாலும் பேரனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிறதுன்னு சொன்னா வெள்ளி தம்பாலும் தான் வாங்குவா பகவான் ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ மாவனமூர்த்தியாய் பூனல் போட்டு இருக்காரா குபேரன் வந்து தங்க தாம்பாலம் கொடுத்தாரா இதுல எடுக்கணும் பிக்ஷன் குபேரன் வந்து தங்க தாம்பா யக்ஷராடி பாத்ரிகா மதாது யக்ஷராதுன்னு பேரு குபேரன் அந்த குபேரன் வந்து தங்க தாம்பாலம் கொடுக்க பிக்ஷை யார் போட்டார்னால் பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து அவளோட குலதெய்வம் இருக்காளே மடப்பள்ளிக்காவா பகவதி வந்து பிக்ஷை போட்டாலாம் வாமனமூர்த்திக்கு பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமாதா தம்பிகா சதி ஒரு வார்த்தை சொன்னா போறோம் பகவதின்னு சொன்னா போறோம் சதின்னு சொன்னா போறோம் பார்வதின்னு சொன்னா எல்லா பதங்களும் சொல்றது பாகவதம் பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமாதாது அம்பிகா சதி சதின்னு ஒரு பேரு அம்பாளுக்கு சதின்னு ஒரு பேரு பகவதின்னு ஒரு பேரு உமான்னு பேரு அம்பிகான்னு பேரு எல்லா பேரையும் சொல்லிவிட்டாருங்க எல்லா பேரையும் சொல்லி அந்த அம்பாள் வந்து அன்னபூர்ணேஸ்வரியாய் காசியில யாரு பட்ச எல்லாருக்கும் போடுறாளோ விஸ்வேஸ்வரனுக்கு உட்பட போடுறாளோ பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு ஆச்சாரியார் எந்த தேவதையை ஸ்தோத்திரம் பண்றாரோ அந்த தேவதையே வந்து வாமனமூர்த்திக்கு பிக்ஷ போட்டு சமித்த மாஹிதம் மன்னிம்னு சமிதாதானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்படின்னு பாகவதம் சொல்றது வாமனாவதாரத்தை பத்தி சொல்ற இடத்துல அது போல மொத்தமா இங்க உபநயனம் நடந்திருக்கு வேதாரம்பத்துக்காக அதனால இந்த மாதிரி பூனல் போட்டா ஒரு குருட சூத்தம் மாதிரி தெரியணும் இல்லையே இத்தனை வயசு ஆயிடுது தெரியலையேனா கூட கத்து போடலாம் தப்பு இல்ல ஒரு ருத்ர மாதிரி தெரியணும் பூனல் போட்டதுக்கு அதுதான் பிரயோஜனம் பீரோ சாவியை போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்ட் இல்ல பூனல் வண்டி சாவி பீரோ சாவி சில பூனல்ல என்னெல்லாமோ இருக்கும் தாயத்து லட்சம் டாலர் என்னெல்லாமோ இருக்கும் அதுக்காக இந்த ஸ்டாண்ட் இல்ல இந்த பூனல் வேதாத்தியனம் பண்றதுக்காக இந்த பூனல் அதனால ஒரு குருட சூத்தம் மாதிரி கத்துக்கிறது இப்போ டாக்டருக்கு என்ன ஏன் படிக்கலன்னு யாரும் கேட்க முடியாது வக்கீலுக்கு ஏன் படிக்கல நீங்க ஏன்னு கேட்க முடியாது நீங்க ஏன் இன்ஜினியர் படிக்கல சிஏ ஏன் படிக்கலன்னு என்ன யாரும் கேட்க முடியாது நான் உங்களை கேட்கலாம் நீங்க ஏன் பொருள் சுத்தம் கத்துக்கல அப்படின்னு நான் உங்களை கேட்க முடியும் ஏன்னா பூனல் போட்டு இருக்கீங்களே தோல்ல இந்த பூனலோட பிரயோஜனம் என்ன வேதாத்தியனம் பண்றதுக்கு தான் பிரம்மனேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியேயோ ஞேயஸ்தா அதுலயும் அவாளுடைய சொந்த சாகையிலேருந்து ஒரு ருத்ரமாவது தெரியணும் பாக்கிய சுத்தமாவது தெரியணும் தெரியாத போயிடுத்துனா பிராமண ஜென்மா இவ்வளவு பெரிய உயர்ந்த கர்மா நஷ்டமா போயிடும் அப்படி போகக்கூடாது அவசியம் கத்துக்கணும் டேப்பில் கத்துக்க கூடாது யாராவது வைதிகாலத்து அத்தியனம் பூர்ணமா பண்ண வாழ்க்கை யதோக்தமாய் சந்த திருவையா இப்பெல்லாம் ஸ்கைப்ல எல்லாம் கூட சொல்லித்தரா
அதனால ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல கூட அரமணி காமணி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நேரத்தை குறைச்சிட்டு ஒரு குரு சூத்தமாவது ருத்ரமாவது அவசியம் கத்துக்கணும். பூனல் போட்டுனதோட பிரயோஜனம் அவனே அவளுக்கு அவனே அவன் மாத்திக்கிறது இல்லை. பூனலோட பிரயோஜனம் வேதாத்தியனம் பண்றதுக்காக. அதனால வேதாத்தியனத்துக்கு இப்ப ஏத்த வயசு கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயிதா கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் திருவண்ணத்து காலாளுக்கு உபநயனம் உண்டு. அதுல பிராமணனுக்கு 8 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணுவேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எட்டுன்னா 8வது வயசுல தான் போடணுங்கிறது இல்லை, 5வது வயசுல போட்டா ரொம்ப விசேஷம். குழந்தை பிறந்து 48 மாசம் கழிஞ்சு மந்திரம் சொல்ற சக்தி வந்துருத்தானா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்ல கீழே வச்சா எடுத்தாங்கன்னா பூரன் போடுவோம். நம்ம செல்ல கீழே வச்ச உடனே எடுத்து கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சந்தியாந்திரம் பண்றதுக்கு அது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப உபநயனத்துக்கான காலம் வந்துருது அப்படின்னு எங்க ஆண்கள் எல்லாம் எனக்கும் சரி, என் குழந்தைகளுக்கும் சரி, எங்க அப்பாவுக்கும் சரி, எங்க பெரியவாளுக்கும் சரி 5 வயசு தாண்டினது இல்லை. ஏன்னா பஞ்சமே பிரம்மவர்ச்ச சகாபஸ்யாதுன்னு இருக்கு. 5வது வயசுல போட்டா லோகத்துக்கு வழிகாட்டுவனாக இருப்பான், பிரம்மவர்ச்சியாக இருப்பார். 6வது வயசுல போட்டா ஒரு பலம் சொல்லியிருக்கா, 7வது வயசுல போட்டா ஒரு பலம் சொல்லியிருக்கா. 8ங்கிறது கர்ப்பவாசத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணதுனால 7க்குள்ள போடணும்னு அர்த்தம். கர்ப்பாஷ்டமேஷுன்னு இருக்கிறதுனால 7 வயசுக்குள்ள பூனல் போடணும். அப்படி போடலைன்னா ஒரு ஒரு நாளும் லேட்டாரத்துக்கு லேட் ஃபீ கட்டி போடணும். பிராயஷ்டித்தம் உண்டு, பிராயஷ்டித்தம் பண்ணி 16 வயசு வரைக்கும் தான் அந்த லேட் ஃபீயும் வந்து செல்லுபடியாது. 16க்கு மேல போயிட்டுனா பூனல் போடாதே, அவன் உள்ள போய் அனாவசியமா இந்த நூலை போடாதே, அவனுக்கும் பாரம். அதுக்கு ஏதாவது பிள்ளையார் கோயில கொடுத்தேன்னா திரிக்காத ஆகும். இது அவன் உள்ள போய் போடாதே அப்படின்னு விட்டால் எல்லா சூத்திரக்காராலும் போதாயனர் மாத்திரம்தான் கருணையோட கூட அப்படின்னா விட்டுடக்கூடாது, பிராமண ஜென்மாவிலாம் போயிடும். அதனால எத்தனை வயசானாலும் பிராயஷ்சித்தம் சொல்றேன்னு பிராயஷ்சித்தங்கள் பெரும்பாலும் போதாயன விஷயம் சொல்லியிருக்கா. அதனால ஆயுஷ்யோகமா இருக்கட்டும், ருத்ரீகாதிசினியா இருக்கட்டும், பிராயஷ்சித்தங்கள் பெரும்பாலும் போதாயனர் தான் சொல்றா. எல்லா விஷயங்களும் ஆபஸ்தம்பரா நான் இருந்தா கூட ருத்ரீகாதிசி பண்ணிக்கிறேன்னா போதாயனோக்த பிரகாரேன்னு சொல்லியாக்கணும். எந்த சூத்திரமா வேணாலும் இருக்கலாம், ருத்ரீகாதிசி பண்ணிக்கணும்னா போதாயனோக்தான் சொல்றேன். அதனால அவர் தான் சொன்னார் விட்டுடாதே, எத்தனை கல்யாணத்துக்கு முதல் நாளாவது பூனல் போட்டு வச்சுக்கலாம் அப்படி நடக்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் போடுறாள் பூனலை, ஏன்னா அடுத்த பூனல் போடுறதுக்கு தோல் இருக்கணுமே. 2வது பூனல் போடுறா போல அடுத்த ஸ்டாப்பிங் வந்துருது கல்யாணம்னு. அதனால முதல் நாளைக்கு ஒரு பூனல் போட்டு மறுநாளைக்கு ஒரு பூனல் போட்டு அப்படி எல்லாம் பண்ணாம அழகா காலத்துல சின்ன வயசுல ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப. ராகவன் வந்து அவனுக்கு பேரே நான் தான் வச்சேன் இல்லையா பாலாஜி, என்ன பேர் வைக்கிறது? குழந்தை பிறந்திருக்காங்கன்னா ராகவன் பேர் வையி அப்படின்னு ராமாயணம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சேகராத்துல ராகவன் பேர் வைக்கணும்னா இப்ப அந்த குழந்தைக்கு உபநயனம் நடக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அந்த குழந்தை. இப்ப ஆச்சவனங்கள் எல்லாம் கத்துனா அழகா மேலாம் தேரணும், ருத்ரம் சமமா யதாசக்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். கூட அவனோட சேர்ந்து யாருக்கு முடியுமோ அவாலும் கத்துக்கணும். பிராமண ஜென்மாவும் பயனாக்கிக்கணும். இன்னும் உதரம் இது கிடைக்காது அப்படின்னு சங்கல்பம் சொல்றதே அவனே ஆட்டத்துல சொல்றோம், நமக்கு அர்த்தம் தெரியாது. அனாத்தி வித்யா வாசனையா அஸ்மின் மகதி பிரவர்த்தமானே சம்சார சக்கரே விசித்ராபி கர்மகதிபிகி விசித்ராசு யோனிஷு புனப்புன அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதானும் கர்மாவசியே துயன்ம விசேஷம் பிராப்தவதா அப்படின்னு சங்கல்பம் சொல்றோம். மனுஷ ஜென்மாவே ரொம்ப துர்லபம், அதுலயும் வேதத்தை நேர கையாளக்கூடிய பிராமண ஜென்மா ரொம்ப துர்லபம். சுப்ரீம் கோர்ட்ல போய் சாதாரண லாயர் வாழ்த்தாட முடியுமோ? கீழ்கோர்ட்ல இருக்கிறவா கீழ்கோர்ட்டு தான் இருக்க முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு இருப்பார். அது மாதிரி ஒரு நிலைக்கு வந்தவா நம்ம பிராமண ஜென்மாங்கிறது மேல்நிலையில ரொம்ப மேல்நிலைக்கு வந்திருக்கும். இது வந்து தன்னை உயர்த்திக்கிறதுக்காக. உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத்து ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவர் குராத்மனஹா அப்படின்னார் கீதாச்சாரியர். நம்மளை நம்மளே உயர்த்திக்கணுமே தவிர தாழ்த்திக்க கூடாது. உயர்த்திக்கிறதுனா அவசத்தின்னு அவசத்தின்னு சொல்றதுனால உயர்ந்தவன் ஆகிட மாட்டான். உயர்ந்த கர்மானுஷ்டானம் செய்யறதுனாலதான் உயர்ந்தவன் ஆவான். சந்தியாவந்தனமாவது காயத்ரி மாத்திர சாரோபி த்விஜோ பவதி நிர்பயா அப்படின்னா, காயத்ரியாவது ஜபிக்கணும், வெறுமன பிராமணம் பிராமணன் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு விட்டான். காயத்ரி ஜபிக்கணும், அப்புறம் வேதத்தை இந்த எதற்காக ஆரம்பிச்சமோ அந்த வேதத்திலேருந்து ஒரு குண்டு சுத்தமாக தெரிகிறான். அக்னிஹோத்திரம் 12 நாளாவது பண்ணிருக்கணும், யாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் ஆரம்பம் பண்ணி 12 நாளாவது அக்னிஹோத்திரம் பண்ணணும். பிராமண ஜென்மாவே
அப்படியே துளி துளியா அப்படியே உயர்த்திக்கணும். உயர்த்திக்கிறது எதற்காகன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப இந்த குழந்தை நீ வேறு காயத்ரி ஜபிக்க போறானா, தியஹா யஹா நஹான்னு ஒரு சப்தம் வருது அதுல. நஹா அப்படின்னா எங்களை காப்பாத்து அப்படிங்கிறான். ஒரு ஜபிக்கிறது ஒரு குழந்தை எங்களைங்கிறானே எதற்காக என்ன, காயத்ரி இல்லாதவாளுக்குலாம் சேர்த்து அவன் ஜபிக்கிறான். அவன் அம்மா வரைக்கும் சகோதரி வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அவன் பிரார்த்திக்க போறான். ஏன் ஒசத்தி ஒசத்தின்னு சொல்றது பிராமண ஜென்மாவேனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரு நினைப்பா? கோடி பேர் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வருவா. கோவிலுக்குள்ள போனா அவாவாளுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும், நான் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், பேரன் நல்லா இருக்கணும், பொண்ணு சொல்றத மாப்பிள்ள கேட்கணும், புள்ள சொல்றத மாட்டுப்பொண்ணு கேட்கணும். இதெல்லாம் நியாயம் இருக்கா? பொண்ணு சொல்றத மாப்பிள்ள கேட்கணும், புள்ள சொல்றத மாட்டுப்பொண்ணு கேட்கணும். இன்னும் கொஞ்சம் கூட போனா மச்சனம் நல்லா இருக்கணும், சண்டகன் நல்லா இருக்கணும்னு வேணா பிரார்த்திப்பாளே தவிர உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறவா ஒரு நாளைக்கு ஒருத்தர் போனா பெருசு கோவிலுக்குள்ள எல்லாருக்காகவும் சேர்த்து பிரார்த்திக்கிற ஜென்மா தான் ஜென்மா. அதுதான் பிராமண ஜென்மம். பிராமண ஜென்மான்னு ஏன் சொல்றதுனால எல்லாரும் நல்லா இருக்கணும். அது எவ்வளவு யாகம் சகோதரால் எல்லாருமா வந்துதான் நடத்தி வச்சால் ஸ்ரீரங்கத்துல பண்ணினோம். முன்னாடி வாதம் வாதம்னா அன்னம்னு அர்த்தம், பேயம்னா பானம்னு அர்த்தம். உலகம் முழுக்க ஈஸ்வரா யாருக்கும் பசியோட இருக்க கூடாது. அன்னத்துக்கும் தீர்த்தத்துக்கும் அடிப்படைக்கு குறை வரக்கூடாதுன்னு பிரார்த்திக்கிறதுக்காக ஒரு பிராமணன் 15 நாளைக்கு அன்ன ஆகாரம் இல்லாத பண்ற யாகம், 1 கோடி ரூபா செலவுல 100 சவரன் தானத்தோட செய்யற யாகம், அது ரொம்ப அசாத்தியமான காரியம். பகவான் நடத்தி வச்சா எங்க பெரியவாளும் பண்ணிருக்காள், எங்க தாத்தா, அப்புறம் எங்க குடும்பத்திலே நமக்கு பண்ற பாக்கியம் கிடைச்சது. இதுல என் நட்சத்திரமோ என் புள்ள நட்சத்திரமோ சொல்லக்கூடாது. என் பத்னியோடதோ யாருக்கும் இதுல சங்கத்தம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப புண்ணியம். லோகாசமஸ்தா சுகினோ பொருத்தம்னு சொல்றதே புண்ணியம். அந்த குழந்தை இப்பவே செய்ய ஆரம்பிக்க போறான். காயத்ரி ஜபிக்க போறான்னா மாத்தியானிகத்துல இருந்துதான் ஆரம்பம், மாத்தியானிகத்துல இருந்துதான் ஆரம்பம். அதனால பெரும்பாலும் எல்லாரும் விடுறதும் முதல்ல மாத்தியானிகத்தை தான் விடுவா. காத்தால சந்தி விடுவா, சாயற்ற ஒண்டி சில அவங்கெல்லாம் நடக்கும், அது மாதிரி விட மாட்டான். நல்ல குழந்தை, அதனால 3 வேளையும் பாலாஜி பொறுப்பா இருந்து சந்தியாவந்தனா தானும் பண்றதே அவனையும் கூட வச்சிருந்து அழகா பண்ண வச்சு மாத்தியானிகத்திலேருந்து ஆரம்பம். அவருக்கும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் பிரார்த்தனை இல்லையான்னா மாத்தியானிகத்துல அவ்வளவு பிரார்த்தனை இருக்கு. எல்லாரும் விட்டுட்டால் அது தெரியாம உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணாலும் நமக்காக பிரார்த்தனை நிறைய மாத்தியானிகத்துல இருக்கு. பஷ்யேம சரதம் ஜீவேம சரதம். நம் 100 வயசு கேட்கறது வேதம். 100 வயசு என் கண்ணு நல்லா தெரியணும், 100 வயசு என் காது நல்லா கேட்கணும், 100 வயசு போதம்னா சந்தோஷம். போத பிரமோதானந்த எல்லாம் ஒரே சப்தத்தை அர்த்தத்தை குறிக்கிறது. நந்தாம சரதம் போதாம சரதம் பவாம சர 100 வயசு என் காதுல கல்யாணமா இருக்கணும், மங்களமா இருக்கணும். பவாம சரதம் ஸ்ரணவாம சரதம் என் காது எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கான். அப்படி எல்லாம் வந்து வேதத்துல பிரார்த்திக்கிறதே இப்ப இந்த குழந்தை போய் மாத்தியானிகத்துல இன்னைக்கே ஆரம்பிச்சுடுவார். மாத்தியானிகத்திலே இருந்து ஆரம்பிச்சு இவனுக்கும் க்ஷேமம், லோகத்துக்கும் க்ஷேமம் இவன் ஜபிக்கிற காயத்ரினாலே. அதனால எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. உபநயனம் நடக்கிறதுன்னா குழந்தை லோகக்ஷேமத்தினா இப்ப பிரவர்த்திக்க போறாங்கன்னா என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நானே வந்து இருப்பேன். எதற்காக இருக்கேன்னா இனிமே அவனும் வந்து என்னோட சேர்ந்துக்கிறான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் யாக ஐக்கியம் பண்றேன்னா இப்ப என் கூட்டத்துல அவனும் வந்துட்டான். காயத்ரி ஜபிச்சு எல்லாரும் க்ஷேமமா இருக்க இருக்கணும்னு அவனுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது. ஆனா சந்தியாவந்தனத்தை மாத்திரம் ஒழுங்கா பண்ண வச்சோமானா எல்லாருக்காகவும் இதுல பிரார்த்தனை. சந்தியாவந்தனம் இல்லாதவா எல்லாருக்காகவும் ஸ்திரீக்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து அதுல எல்லா ஜாதி மதத்துக்காராளுக்கும் பிரார்த்தனை. ஏதோ எங்க மதத்துல இருக்கிறவாளுக்கு க்ஷேமமா இருக்கணும்னு ஒரு இடத்துல கூட வேதத்துல சொல்லவே இல்லை. எல்லாருக்காகவும் பிரார்த்தி விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னா துரம். உலகம் முழுக்க நல்லா இருக்கணும் தான் ஆசீர்வாதத்திலேயே எல்லாத்திலையும் பிரார்த்தனை. அதுல அந்த குழந்தையும் வரான். மேல மேல இந்த குடும்பம் சேகரால எனக்கு எல்லாரும் பழக்கம். முதல் முதல்ல 24 வருஷம் ஆனதே எனக்கு இந்த குடும்பத்தோட பழக்கம். சப்தாகம் நடத்தினார் 98 99 ஆரம்பம். அப்புறம் அதுல இருந்து அண்ணாலாம் பழக்கமானா இந்த குழந்தையிலேருந்து அருண் கௌஷிக்கிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் எனக்கு பந்துக்களுக்கும் மேல இருக்கா. அதனால அந்த ஆளுல ஒரு குழந்தை வந்து பிரம்மவிதா ஆக போறான்னதும் அதுவும் ஹரியண்ணா வீடியோல பார்த்து அவர் கூப்பிட்டதும் எனக்கு மனசே கேட்க கலந்துட்டேன். அவர் போனை வச்ச 10 நிமிஷம் டிக்கெட் போட்டுட்டேன். இப்ப வந்துட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சேகரத்தை சொல்லுங்கன்னு. குழந்தையும் சிரஞ்சீவியா இருக்கணும். இந்த கூடல்ல குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண வந்தவாள் எல்லாரும் எல்லார் குடும்பத்திலயும் வயசு வந்தால் அந்த பூனல் வயசு வந்ததும் காலத்துல உபநயனம் பண்ணணும்.
दीर्घायुष भगवान क्षेम नगवान प्रार्थे உபநயன காலத்துல ரெண்டு காலத்துல தான் அம்மி மேல ஏத்துறது. கல்யாணத்துல அம்மி மேல ஏத்துவாள், உபநயனத்துல அம்மி மேல ஏத்துவாள். இப்பவும் ஏத்தினா தனியா அர்த்தத்தை சொன்னேன், இப்ப கதையில சொல்லுவோங்கிறாரு. அப்பா வந்து அந்த ஆச்சாரியன் கைய புடிச்சுட்டு ஒரு ஒரு தேவதையா இந்த குழந்தைய ஒப்படைக்கிறான். அக்னயே த்வா பரிததாமி, சோமாயத்வா பரிததாமி, மிருத்யவே த்வா பரிததாமி, யமாயத்வா பரிததாமி, சரஸ்வத்தீத்வாபரி. நான் என்னோட குழந்தை இல்லை, இனிமே நீ நான் இந்த தேவதைகள்டெல்லாம் உட்படைச்சுட்டேன். இனிமே அக்னியும் சோமனும் மிருத்யுவும் யமம் மிருத்யவேத்வா பரிததாமின்னு போன போது சொல்லுவாளா? மிருத்யு தீர்காயுஷ் கொடுக்கிறவரும் கூட. அதனாலதான் மூணு வேலையும் யமாய தர்மராஜாயே நம்மளை சொல்ல வச்சிருக்கா. யமாய தர்மராஜாயே மிருத்யுவே சேர்ந்து மூணு வேலையும் வந்து நம்ம சந்தியாந்தனத்துல சொல்றமே, அவரையும் பிரார்த்திக்கணும்னால் அவரே தீர்காயுஷ்யும் கொடுப்பார். மிருத்யுங்கிறவர் ஆயுஷ எடுக்கிறவர் ஒன்றும் இல்லையே, தீர்காயுஷ்யும் கொடுக்கிறார். அதனால உபநயனத்துல அந்த குழந்தைய நான் மிருத்யுட்டு ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருடங்கையிலேயே சாவி கொடுக்கற போல, இனிமே நீ தான் பொறுப்பு, இந்த இதை பாத்துக்கோ அப்படின்னுட்டா அவன் எப்படி திருடுவான்? அது போல நான் உன்னை யமன் ஒப்படைச்சுட்டேன், அக்னிட்ட ஒப்படைச்சுட்டேன், சரஸ்வதிட்ட ஒப்படைச்சுட்டேன். இப்ப சொல்றதுனாலேயே அவனுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். இனிமே என்னோட குழந்தைன்னு தேவதைகள் தான் பாத்துப்பான். அடா பண்ணிட்டு இருக்கா அவா என்னோட குழந்தையில, ரொம்ப உடம்பு முடியாத ஒரு குழந்தை இருந்தான் பம்பாயில. எங்க அப்பாட்ட வந்து கேட்டால் 35 வருஷம் முன்னாடி கையோட நாந்தி சாதம் எகோக்தமா பண்ணி உபநயனம் பண்ணுவோம், வியாதி சரியா போயிடும்னா எங்க அப்பா வியாதி சரியா போயிடுச்சு. ஏன்னா அந்த உபநயனமே அந்த குழந்தைக்கு பெரிய ரட்சை. இந்த பூர்வாங்க நேதிக்கு நடந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு சொன்ன நிறைய மந்திரங்க ஹோமத்திலையும் சரி, இந்த அம்மி மேல ஏத்தி ஆதிஷ்டேமஸ்மா நமஸ்மே வத்வத்ஸ்திரா பவான் அப்படின்னு கல்யாணத்துல சொல்றது. இங்கே ஸ்திரோபவான், இங்கே புண்ணிங்கமா நீ தீர்க்க, இந்த கருங்கல் எப்படி இருக்கோ அது போல நீ இருக்க. அஸ்மானம் அஸ்மே வத்வம், இந்த அம்மி மேல உன நான் ஏற்பது எதற்குனால் இந்த கருங்கல் எப்படி இருக்கோ அது போல நீ திருடவ வஜ்ரமத்து திருடமா இருக்கணும், தர்மத்திலையும் அது போல நிலையா இருக்கணும். ஒருவேளை கூட சந்தியாந்தனத்தை விட்டுவிட கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ எப்போதும் பிரார்த்திக்கணும்னு அம்மி மேல ஏத்தி வச்சு அஸ்மே வத்வத்வஸ்திரோபவா மந்திரங்கள் ரொம்ப சிந்தையா பாலாஜியம் பண்ணியிருக்கார். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த குழந்தைக்கும் தீர்காயுஷம் பகவான் கொடுத்து எல்லா க்ஷேமத்தையும் எல்லாம் பண்ணட்டும்னு விசேகர் குடும்பத்துக்காக நானும் பகவான் பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம் கல்யாண ரூபாய தனுஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாஸ்தாத்ரே கம்பாடி திவ்யாயுத சங்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண